நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Jodi season 6 powered by Nurses Instant Coffee Co. presented by VIP Housing and Properties. Well, romba happy ah pona varam vandu nammude pre finals sutru nadandu mudinjathu. Adha the first pre finals. Nammude jodis vandu romba responsible ana jodis ah nadandukitta romba responsible ana sensitive ana vishayangala ella indha meedaila or concept ah avangalude nadana moolama namakku kondu seithaanga. So indha vagaila indha varam nama paaka porradhu irandavathu pre final sutru. So உங்களுடைய கடைசி வாய்ப்பு இந்த ரெண்டாவது ப்ரீ ஃபைனல் சுற்ற யாரு பெஸ்டா பயன்படுத்திக்கிறீங்களோ அந்த நான்கு ஜோடிகள் தான் நம்ம ஜோடி சீசன் 6 ஓட ஃபைனலிஸ்ட் ஆக போறாங்க. அதுல இருந்து ஒருத்தங்க தான் இந்த டைட்டில வின் பண்ண போறாங்க. சோ இந்த வாரம் இந்த நாளோட முடிவுல வந்து ஒரு ஜோடி இந்த ஜோடி சீசன் 6 விட்டே நிரந்தரமா விலக போறாங்க. சோ ஐ அம் ஷூர் ரொம்ப டென்ஸ்டா ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்க பிராக்டிஸ் போட்டிருப்பாங்கன்னு கரெக்டா? எஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு முக்கியமான சிச்சுவேஷன்ல என்ன விதமான ஒரு சுற்று கொடுக்கலாம் அப்படின்னு யோசிச்சதுல இப்போ நம்ம படங்கள் தமிழ் சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் எத்தனையோ வகைகள் இருக்கு. எல்லாமே வந்து அழகான படங்கள் தான். பட் ஒவ்வொரு படமும் நம்ம பார்த்து முடிக்கும் போது நமக்கு ஒரு ஃபீலிங்கை கொடுக்கும். எந்த ஃபீலிங்கை நம்ம திரும்ப எடுத்துட்டு போகிறோமோ அந்த ஃபீலிங்க்கு ஏற்ற மாதிரி அந்த படத்தை ஒரு வகைக்குள்ள நாம போடுவோம், ஒரு ஜானருக்குள்ள அதை போடுவோம். ஸோ இந்த மாதிரி சினிமாவில் எத்தனையோ ஜானர் இருக்கு, கலை பாகுபாடு. ஃபார் எக்ஸாம்பிள், விண்ணை தாண்டி வருவாய பார்த்துட்டு வந்ததுக்கு அப்புறம் நம்ம எல்லாருக்குமே டெஃபினட்டா தோணும், இது டெஃபினட்டான ஒரு பெஸ்ட் ரொமான்டிக் ஃபிலிம் இன் தமிழ் சினிமான்னு. இதுக்கு முன்னாடி எத்தனையோ படங்கள் அப்படி வந்திருக்கு, அதை பார்த்து நம்ம ரசிச்சிருக்கோம். அலைப்பாயுதே அந்த மாதிரியான ஒரு படம் தான், மௌன ராகம் அந்த மாதிரியான ஒரு படம் தான். அண்ட் அதுக்கப்புறம் ஹாரர் ஃபிலிம் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா சந்திரமுகி ஆகட்டும், இல்லைனா வந்து காஞ்சனா ஆகட்டும், இதெல்லாம் பார்த்து முடிச்ச உடனே நமக்கு ஒரு பயம் வரும். ஸோ அந்த மாதிரியான ஜானர், அந்த மாதிரியான ஃபீலிங் கொடுக்கறத வந்து நம்ம ஹாரர் ஜானர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு படத்தை வந்து பார்த்ததுக்கு அப்புறம் இது வந்து ஒரு ஆக்ஷன் படம், இது வந்து ஒரு காமெடி படம், இது வந்து ஒரு த்ரில்லர் படம், இது ஒரு ஹாரர் படம், இது ஒரு ரொமான்டிக் படம்னு அதை நம்ம வகை வகையா பிரிப்போம். அதுதான் ஜானருங்கிறது, அதுதான் கலை பாகுபாடுங்கிறது. ஸோ அந்த வகையில இந்த வாரம் நாங்க இவங்களுக்கு கொடுத்துருக்கிற ஒரு சுற்றி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜானர் ரவுண்ட், தமிழ் சினிமாவோட ஜானர் ரவுண்ட், தட் இஸ் கலை பாகுபாடு சுற்று. பயங்கரமான கிளைமாக்ஸா இருக்கும். சிந்தத்திரையில் ஒரு வெள்ளித்திரை. ஜோடிஸ் ஆர் வி ரெடி? ஜட்ஜஸ் கூப்பிடலாமா? ஏற்கனவே ரொம்ப டென்ஷனா இருக்காங்க, பாவம் ரொம்ப பேசி அவங்கள டென்ஷன் பண்ண வேணாம், நம்ம ஜட்ஜஸ் கூப்பிடலாம். சோ ஃபர்ஸ்ட் ஜட்ஜ் ஃபார் தி ஈவினிங், ஆஃப் கோர்ஸ் நம்ம எல்லாருமே ரொம்ப தெரிஞ்ச ஜட்ஜ், பரிச்சயமான ஜட்ஜ், பிடிச்ச ஜட்ஜ், லெட்ஸ் வெல்கம் மிஸ்ஸஸ் ராதா. வா வெண்ணிலா, உன்னை தானே வானம் தேடுதே. வா வெண்ணிலா, உன்னை தானே வானம் தேடுதே. மேலாடை மூடியே ஊர்கோலமாய் போவதே. கடைசி வாய்ப்பு ஃபைனலிஸ்ட் ஆகுறதுக்காக இவ்வளவு தூரம் வந்ததே ரொம்ப கடினமான உழைப்புக்கு அப்புறம் தான் வந்திருக்காங்க. பட் ஸ்டில் இந்த ஃபைனல் சான்ஸ்ங்கிறது அவங்களுக்கு வெரி இம்பார்ட்டன்ட். அண்ட் கலை பாகுபாடு சினிமா ஜானர் அப்படிங்கிற ஒரு ரவுண்ட் வேற கொடுத்துருக்கோம். சினிமானாலே கொண்டாட்டம், ட்ரீம், லாட் ஆஃப் செலிப்ரேஷன்ஸ் எல்லாமே சேர்ந்த ரவுண்ட். என்ன பேசினாலும் சுற்றி சுற்றி இனிமேல் டான்ஸுக்கு தான் முக்கியத்துவம் கொடுத்துட்டே இருக்கோம். இந்த எபிசோடில் எனிமிலேஷன் 100% உண்டு. உங்களை விட எங்களுக்கு தான் வருத்தமாக இருக்கும். நீங்கள் யாராவது ஒருத்தர் வெளியே போனால் கூட, நீங்கள் இவ்வளோ நாள் ஒர்க் பண்ண ஹார்ட் ஒர்க் எல்லாம் வீணாக போனேன்னு சொல்ல மாட்டேன். உங்களுக்கு யூ லேர்ன் லாட் ஆஃப் இந்த மேடையிலேருந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருக்கு, அது வேறு விஷயம். பட் எனிவே, ஆல் த பெஸ்ட். I know you will do the best. Okay ma'am, but genre solumbo actress a ungalku endha madriyana genre vandu romba pidikum
இது எனக்கு அல்வா சாப்பிடுறமா இந்த மாதிரி கேரக்டருக்காக நான் வெயிட் பண்றேன் இந்த மாதிரி ஒரு படத்துக்காக இன்னும் கதைக்களம் அது எது உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ஜானர் எனக்கு காமெடி ரொம்ப பிடிக்கும் எனக்கு பொதுவாகவே வந்து கொஞ்சம் கிளாமர் கேரக்டர்ஸில் வந்து எனக்கு மிஞ்சி மிஞ்சி போனால் கொஞ்சம் நாட்டியா இல்லை ஏதாவது பட் எக்ஸ்பெஷலி எங்க கூட சேர்ந்துனோ எங்கள் டைம்லலாம் வந்து நம்ம செந்தில்னு அவங்க அவங்க காம்பினேஷன்ஸ் எல்லாமே இருப்பாங்க இன்ஃபேக்ட் கேரக்டர் ஆர்டிஸ்ட் கூட மோஸ்ட்லி 90% காமெடி ரோல்ஸ் தான் இருக்கும் அப்பா இருந்தால் கூட காமெடியாக தான் இருப்பாங்க ஸோ அந்த கலகலப்பான சிச்சுவேஷனில் ஷூட்டிங்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ஸோ காமெடி ஜானர் தான் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஆல்வேஸ் 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 ஓகே பட் கடைசி ஒரு கேள்வி நீங்கள் பேய் படம் பார்ப்பீங்களா தனியாக வீட்டில் உட்காந்து பார்ப்பீங்களா ஆமாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எந்த மாதிரியான படங்கள் பார்ப்பீங்க பேய் படம் எந்த மாதிரி பார்ப்பேன் தெரியுமா அதெல்லாம் நாங்கள் மூடு கிரியேட் பண்ணுவோம் நானும் பசங்களை சேர்ந்து ஹாலில் பெட்டு போட்டு பெரிய ஒரு பெட்ஷீட் லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணி பெரிய ஸ்க்ரீன் வச்சுருக்கோம் நாங்கள் எல்லாரும் இப்படியே தான் பேய் படம் பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அப்புறம் இந்த பக்கமா ஒரு கண்ணாடி வைப்போம் பயம் என்ன கண்ணாடியில் பார்த்தா எனக்கு பயம் கொஞ்சம் கம்மியா இருக்கும் கண்ணாடி பார்த்தா பயம் அதிகம் அந்த இமேஜஸ் நிஜமா சொல்றேன் எனக்கு அப்படி அந்த மாதிரி பழகிடுச்சு அதனால பயங்கரமா வந்துச்சுன்னா அப்படி பார்த்துடுவேன் அப்புறம் துளசி சொல்லுவேன் அம்மா காதை மூடிடுங்க பயம் சவுண்ட் இருக்கும்போதுதான் பயம் ஜாஸ்தி ஆகும் அவ நல்ல டிப்ஸ் கொடுத்தேன் இனிமே தியேட்டர்ல எல்லாம் போகும்போது பயம் வந்ததுன்னா அப்படியே காதை மூடிட்டு உட்காந்துருவேன் சோ ஐ லவ் பேய் ஐ லவ் பேய் ஐயோ அங்க ரெண்டு பேய பாருங்க ஓவர் ப்ளீஸ் ப்ளீஸ் இதெல்லாம் இல்ல அந்த மைக்கேல் ஜாக்சனோட த்ரில்லர் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு அதனால நம்ம இதை ஸ்டாப் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் எனக்கு ரொம்ப பயம் சோ நம்ம அடுத்த ஜட்ஜ கூப்பிடலாம் சோ நம்மளோட இந்த ஜானர் ரவுண்ட் ப்ரீ ஃபைனல்ஸ் 2 ரவுண்ட் அடுத்ததா ஜட்ஜ் பண்றதுக்காக நம்ம கூப்பிட போற ஜட்ஜ் யாருன்னு பாத்தீங்கன்னா again na sonna madri a trend setter avarkaha signature movements ahatum illa signature choreography avarkaha nariya ekachakama kuvich vechirkara avrudeya kaivasam andha madriyana or attahasamana promising ana choreographer let's welcome kalyan master master neenga solunga ungalku endha genre first romba paakapidinga endha genre padangal எனக்கு வந்து பட் நீங்க தமிழ் படம் பார்க்க மாட்டீங்க இங்கிலீஷ் படம் மட்டும் தான பாப்பீங்க இங்கிலீஷ் படம் தான் பாப்பேன் நிறைய எனக்கு வந்து ஆக்சன் சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஹாரர் ஜாக்கி சான் ஃபேனா நீங்க ஜாக்கி சானோட ஃபேன் கிடையாது ஓ பேசிக்காவே ஆக்சன் பேசிக்காவே ஆக்சன் ஆக்சன் படங்கள் தான் ஆமா எப்பவுமே மாஸ்டர் பேசுறதுக்கும் அவருடைய குணாதிசயத்துக்கும் ஒரு சம்பந்தமே இருக்காது எவ்வளவு அடக்கமா பாவமா நிப்பாரு ஆனா இந்த மாதிரி பயங்கரமான பயங்கள் ஊற்ற விஷயங்கள் சொல்வார் நீங்க படம் டைரக்ட் பண்ணா அப்ப என்ன மாதிரியான படம் டைரக்ட் பண்ணுவீங்க நான் டைரக்ட் பண்ணா சஸ்பென்ஸ் த்ரில்லர் ஃபேண்டஸி இல்ல எனக்கு இருக்கிற இந்த கொஞ்சோண்டு அறிவு கூட எல்லாரும் சேர்த்து செதைக்க பாக்குறீங்களே ஏன் எப்படி நடந்துக்கிறீங்க இந்த பக்கம் பார்த்தா பேய் படம் இந்த பக்கம் பார்த்தா த்ரில்லர் படம் எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கே நீங்க பார்த்தா பயப்படுற மாதிரி தெரியலையே எனக்கு நிஜமாவே ரொம்ப பயம் பாருங்க அதனால இன்னைக்கு நான் ஷில்பா சத்யா பக்கத்துல கூட போலன்னா பாத்துக்கோங்க இட்ஸ் ஓகே பேபிமா நோ டென்ஷன் டென்ஷன் ஆகாதீங்க அவங்களுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுத்துருங்க ப்ளீஸ் ஓகே இதான் போன வாரம் சொன்ன மாதிரி This is another round, pre-finals. Your best, you can do it. Because this is your last chance to get into finals. You can do hard work. Do your best. Best of luck. That's why I'm so thrilling. Best of luck, Master. I'm a little afraid. That's why I'm going to call the third judge. I'm going to call the light up. So, the next judge, I'm going to talk about a apt round. I'm going to talk about the judge. I'm going to talk about the judge. I'm going to promise you. I'm going to tell you, he's a trendsetter. He's such a pride for Tamil cinema. And... இந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமாவை ஒவ்வொரு காலகட்டத்தில் ஒவ்வொரு படங்கள் புரட்டி போடும் ஒவ்வொரு டிரெக்டர்ஸ் வந்து இதுக்கு மேலே தமிழ் சினிமா வந்து வேற ஒரு லெவலுக்கு போயிடும் அப்படின்னு நம்ப வைக்கிற மாதிரி சில யங்ஸ்டர்ஸ் வருவாங்க அந்த மாதிரி வந்த ஒரு யங்ஸ்டர் தான் ஆஃப் ஹிஸ் டைம் அடுத்த டிரெக்டர் லெட்ஸ் வெல்கம் டிரெக்டர் வெங்க பிரபு ஏழு தலைமுறைக்கும் எங்க சாமி ஹலோ ஹலோ முதல்ல சொல்லுங்க பிரியாணி படம் என்ன ஜானர் பிரியாணி படம் வந்து ஒரு நல்ல ஜானர் அற்புதமான ஒரு ஜானர் அது ஃபேமிலி என்டர்டெயின்மென்ட் ஜானர் இல்ல அது என்ன இட்ஸ் ஆக்சுவலி ஒரு த்ரில்லர் காமெடி த்ரில்லரா
த்ரில்லர்னா அந்த மாதிரி த்ரில்லர் கிடையாது, ஒரு சரோஜா மாதிரி த்ரில்லர். ஓ அந்த மாதிரியான, ஓ ஓகே ஓகே, ஒரு த்ரில்லர் காமெடி. உங்களுக்கு என்ன ஜானர் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு காமெடி தான் பிடிக்கும். ஏ ஜாலி ஜாலி, இதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி யாரையுமே மன வருத்தப்பட வைக்காம இந்த மாதிரி ஜானர்ல படம் எடுங்கள் மக்களே. அப்படி சொல்லக்கூடாதா? அப்படி சொல்லுறா, எல்லாருக்கும் வேற வேற ஜானர்ஸ். இல்ல ஹாரர் பிலிம் மட்டும் வேண்டாம், அடுத்த படம் என்ன ஜானர் அது சொல்லுங்க. இந்த அம்மா பயந்தாங்கொள்ளி, அதுக்காக த்ரில்லர்னு அப்படி போட்டு தாக்குறாரு. இல்ல அது கரெக்ட் தான், நீ அந்த படத்துக்கு போகாத. நான் போக மாட்டேன், நீங்க என்ன அடிச்சு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன், என்ன மிதிச்சு கூப்பிட்டாலும் நான் போக மாட்டேன். காஞ்சரிங் காஞ்சரிங்னு ஒரு படம் இருக்கு, அந்த காஞ்சரிங் ரொம்ப இன்ஜூரிங்கா இருக்குங்கறனால அதுக்கு நான் போறதே கிடையாது. அடுத்த படம் உங்களுடைய அடுத்த படம் என்ன ஜானர்? அடுத்த படம் இன்னும் தெரியல, இன்னும் கன்ஃபார்மா இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி எழுதிட்டே இருக்கீங்க. ஓகே ஃபைன். சோ இன்னைக்கு வந்து நம்ம ஜானர் அப்படிங்கற ஒரு, உனக்காக வேணா நான் ஹாரர் பண்ணலாம்னு நினைக்கிறேன். வேண்டாம், அந்த மாதிரி எதுவுமே வேண்டாம். நீ வேணா அதுல உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஐயோ ரொம்ப டெரரா இருக்குமே, டெரரும் ஹாரரும் சேர்ந்தா என்ன ஆறுது? ஆடியன்ஸே வரமாட்டாங்க அந்த படத்துக்கு, நாம ரெண்டு பேருமே மாத்தி பாத்துக்க வேண்டியதான். பிளீஸ் எனக்கு அந்த சத்யாவை பார்த்தாலே பயமா இருக்கு. பிளீஸ் அவனுக்கு ஏதாவது அட்வைஸ் கொடுங்க, முதல்ல மேக்கப் ரிமூவர் ஏதாவது வாங்கி கொடுங்க அவனுக்கு. நல்லா இருக்கு, நல்ல மேக்கப், நல்ல ஹேர் ஸ்டைல், ரெண்டு பேருமே ஷில்பா, ரெண்டு பேருமே நல்லா இருக்கீங்க. இன்னும் மேக்கப் போடலையா இன்னும் ரெண்டு பேரும்? இல்லை போட்டு. ஸோ இன்னைக்கு ப்ரீ ஃபைனல்ஸில், ஸோ இன்னைக்கு ஐயோ ஆமாம் பார்ட் டூ, ப்ரீ ஃபைனல்ஸ் பார்ட் டூ. ஸோ இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு ஒரு டீம் வந்து அவங்க வாழ்க்கையில் ஒரு த்ரில்லர் ஹாரர், அஞ்சு டான்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒருத்தங்க ஜோடி, ஒரு ஜோடி மட்டும் த்ரில்லர் பர்ஃபார்மன்ஸோட வீட்டுக்கு போயிடுவாங்க, அதுதான் கருத்து. ஸோ இன்னைக்கு ஒரு பயங்கரமான கிளைமேக்ஸாக இருக்க போகுது, எக்ஸ்ட்ராடினரி கிளைமேக்ஸ். என்னம்மா? ட்ராஜடி. ட்ராஜடி, ஓ ட்ராஜடி, அது ஒரு ஜானர் தானே? ஆமா, அது அந்த ஜானர் ஃபுல்லா இருக்கும், ஒரு அடுத்த ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருக்கும் நினைக்கிறேன் எல்லாரும், யாருக்கு ஆக போதோ அவங்களுக்கு. பட் எனிவேஸ் தேங்க் யூ வெரி மச் ஜட்ஜஸ், ப்ளீஸ் டேக் ஏ சீட் அண்ட் வீல் ஸ்டார்ட். ஓகே, ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இரண்டாவது ப்ரீ ஃபைனல் சுற்று ஆரம்பிக்க போகிற மூணு ஜட்ஜஸ் தயாராக இருக்காங்க. கடந்த வாரம் மாதிரியே இந்த வாரமும் கல்யாண் மாஸ்டர் தான் சைலண்ட் ஜட்ஜாக இருக்க போகிறாரு. ஸோ அவருடைய ஸ்கோர்ஸ் வந்து கடைசியில் தான் நமக்கு தெரிய போகுது. போன வாரம் நீங்கள் வாங்கின ஸ்கோர், இந்த வாரம் நீங்கள் வாங்க போகிற ஸ்கோர் எல்லாம் சேர்த்து யார் வந்து கம்மியான மார்க்ஸ் எடுத்திருக்கீங்களோ அவங்க தான் ஃபைனலிஸ்ட் ஆக போகிற வாய்ப்பை ஜஸ்ட் மிஸ் பண்ண போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ அவி குட் டு கோ? எஸ் சொல்லிட்டாங்க. ஸோ முதல் பர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். சினிமா ஜானர் சுற்று. சோ அந்த சுற்றுல முதல்ல வந்து ஆட போற ஜோடி ரோபோ சங்கர் அண்ட் சந்தியா. வாழ்த்துக்கள். இது காமெடி ரவுண்ட் கிடையாது, டிடெக்டிவ். என் கண்ணு வேணும்னு கேட்டியாம எடுத்துக்க. Ragavan, stay in the prizes, top dollar curry lils, a kid of time. You ready? Come on, yeah, let's go! ரெண்டு வருஷமா
சார், அவளை பிடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சின்ன குழு கிடைக்குமா? ஷாபு குத்து கேன்சல், அவளை மிஞ்சா யாருமே இல்ல. இப்ப அவ எங்க இருப்பா? சிக்கி முக்கி நெருப்ப இதமா பொத்தடம் கொடுப்ப மெதுவா சொக்கி சொக்கி மயக்கி மடியில் படுப்ப தினமும் ஒன்ன ஒன்ன நினைச்ச உடம்பு குச்சிய இழைச்ச கனவில் எட்டி எட்டி பார்த்த அதனால் பொழிச்ச மிகவும் ரசித்தவர் திருவாளர் வெங்கட் பிரபு அவர்கள், அவர்கிட்டயே கேட்கலாம். சொல்லுங்க, எப்படி இருந்தது? சூப்பர் சான்சல் எக்ஸ்ட்ரா சார். சங்கர் சார் எவ்வளோ செம்ம டான்ஸருங்க நீங்கள், சான்ஸே இல்லை. இன்னும் நான் எனக்கு நான் அவ்வளோ ஒழுங்காக ஃபாலோ பண்ணலன்னு நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து இட் அமேசிங், யூ ஹாவ் த ரிதம். பழைய பிரபு சார் ஆடுற மாதிரி இருந்துச்சு. பிரபு சார் அப்படியா? எனக்கு அந்த ஓ மானே 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 பிரபு சார் ஆடுற மாதிரியே இருந்தது. ரொம்ப அழகாக இருக்கு. இட்ஸ் ஐ திங்க் இட்ஸ் இன் யோர் உங்கள் இதுலேயே இருக்குது. ஐ மீன் யுவர் சிஸ்டம் ஹேஸ் அது சின்ன சின்ன மோட் தட்டி விட்ருவீங்கன்னு நினைக்கிறேன். வாய்ஸ் மோட், டான்ஸ் மோட், அந்த மாதிரி செம்மையா இருந்தது. அவருக்கு ரோபோ சங்கர் பேர் வந்ததே பிகாஸ் அவர் ரொம்ப அழகா அந்த ரோபோ டான்ஸ். அந்த ரோபோ எக்ஸாக்ட்லி, யூ நோ, தட் வாஸ் டிஃபரண்ட், கம்ப்ளீட்லி டிஃபரண்ட் திங். நான் அது பார்த்திருக்கேன், நிறைய ஷோஸ்ல பார்த்திருக்கேன் அது அவர் பண்றது. பட் ஆனால் வந்து இது வந்து ப்ராப்பர் டான்ஸ் இல்லையா, வித் வித் கோரியோகிராஃப்ட். அது வந்து அவர் இஷ்டத்துக்கு அவர் பண்ற, அவர் கோரியோகிராஃப் பண்ண ஒரு விஷயம். இது வந்து வித் டான்சர்ஸ் எல்லாம் ஆடும் போது வந்து சூப்பரா செம்ம. யூஆர் பெர்ஃபெக்ட் என்டர்டைனர், அதுதான் சொல்லணும். யூ என்டர்டெயின் எவ்ரிபடி, எல்லாரையுமே நல்லா என்டர்டெயின் பண்ணுறீங்க நீங்கள். யூனோ, யூ ஜஸ்ட் மேக் ஷுர் தட் எவ்ரிபடி ஹூ சீஸ் யுவர் ஷோ, நீங்கள் என்ன பண்ணாலும் வந்து அதை என்ஜாய் பண்ணணும் மக்கள். அதுதான் அவங்களுடைய மெயின் குறிக்கோள். அதை வந்து அழகாக பூர்த்தி செய்கிறீங்க. அண்ட் சந்தியா, ஐ பிகம் யுவர் ஃபேன். இட்ஸ் யுவர் லைக்
நான் போன வாட்டியே நான் பார்த்தேன், போன வீக்லயே வந்து அவங்க அந்த ஸ்கூல் ட்ரெஸ்ல போட்டு வந்து டான்ஸ் ஆடினாங்க. நான் அதுலேயே ரொம்ப நேரம் அவங்க ஆடலையே சொல்லி வருத்தப்பட்டேன் அதில். ஆனால் இதில் வந்து அப்பா ஐ திங்க் டிடி அவங்க மதர் சொன்ன மாதிரி நினைக்கிறேன், அது 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 உண்மை, அது ஒரு உண்மை சம்பவம் நினைக்கிறேன். உண்மை சம்பவமே, உண்மை தவிர வேற எதுவும் சொல்ல மாட்டேன். அது மட்டும் அவங்க கும்கியில் அந்த சொய் சொய் பாடல் நீங்க பார்த்துருப்பீங்க, அதுல ஆடின அந்த லீட் டான்சர் இவங்க தான். வந்துட்டு போச்சு. அதுக்கப்புறமா வந்து அது நடுவில் நடுவில் வந்து சாங்க்கு நடுவில் மாண்டாஜ் கட் நடுவில் நடந்து பண்ணியிருந்தாரு. இங்க வந்து அவர் தேடுறது போன் பேச, அதுக்கு டான்ஸுக்கு நடுவிலே போய் போன் பேசிட்டு வருவாரு. ஆமாம் அது கரெக்ட், நான் தான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ப்ரில்லியண்ட்டாக இருந்தது. சும்மா ஒரு படத்தோட இதை வந்து ஸ்டேஜில் கொடுத்தாங்க, அது எவ்வளோ பேருக்கு புரிஞ்சிருக்கும் தெரில. கரெக்டாக கண்டிப்பாக டிவியில் பார்க்குறவங்களுக்கு வந்து அது ரெண்டுமே கட் பண்ணி கட் பண்ணி காட்டும் போது வந்து அது ஒரு மாண்டாஜ் அப்படிங்கிறது தெரியும். ஹேட்ஸ் ஆஃப், சூப்பர், செம்மையாக இருந்தது, என்ஜாய். ராதா மேம் நீங்கள் சொல்லுங்கள். சின்ன திரையில் ஒரு வெள்ளித்திரை, த பெர்ஃபெக்ட். சொன்ன மாதிரி எல்லாமே இருந்துச்சு, நவ ரசங்களும் இருந்துச்சு. உங்கள் டான்ஸ் அஃப்கோர்ஸ் சொல்லுவில்ல, அவங்க எப்போவுமே கல்யாணம் சொல்லுவாங்க, நிறைய பேர் ட்ரெயின்டாக இருக்கும், நிறைய பேரோட பிளட்டில் அந்த நமக்கு ஆசை இருக்கும் டான்ஸ் மேலே, அது தெரியுது அவர் ரோபோ டான்ஸ் பண்ணும்போது. சந்தியா லவ்யூடா, என்ன அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ், அந்த கிரேஸு, எப்போவுமே எப்பா எல்லாமே ரொம்ப க்யூட் பர்ஃபார்மன்ஸ், பர்ஃபெக்ட் ஆக்ட், பர்ஃபெக்ட் மூவி. எனக்கு புரியல எது கேக்குறாருன்னு, அப்புறம் தான் புரியுது இவர் வந்து மாண்டாஜ் மாதிரி நடந்து அவர் விசாரிச்சுட்டு இருக்காரா எல்லாத்தையும் எங்கேன்னு தேடிட்டு இருக்கிறாரா. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் சந்தியா, இட் வாஸ் பியூட்டிஃபுல், செம்ம ஸ்டைல். அண்ட் ஐ ஹவ் டு டாக் அபவுட் தி டான்சர்ஸ் பிஹைண்ட், கோஆர்டினேஷன் சூப்பராக இருந்துச்சு. நம்ம ரொம்ப நல்லா ஆடினாங்க, நீட்டாக இருந்துச்சு, ஒரு கிளாரிட்டி ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்புறம் நடு நடுவில் அந்த ஃப்ரீசஸ், ஹை ஸ்பீட் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஐ தரோவ்லி என்ஜாய்ட் யுவர் பர்ஃபார்மன்ஸ். சரியா, ஆமா அந்த பசங்க எல்லாம் சேர்ந்து உங்களை தூக்குறாங்களே, அது சொல்லுங்க. ஒரு ஜம்ப் இல்ல, அதுல அப்படி வேவ் வேற, அதுல அப்படியே அப்படி வேவ்லாம் வேற, அது நரம்பு தளர்ச்சி வந்திருக்கு அந்த பசங்களுக்கு. எவ்வளவு பெரிய விஷயம் அது, அமேசிங் பாய், சூப்பர். ரிஸ்க் எடுத்து டான்ஸ் ஆடி இருக்கீங்க ரூபோ. நம்ம சார் சொன்ன மாதிரி நீங்க வந்து வாய்ஸ் மோட், டான்ஸ் மோட், காமெடி மோட்னு மாத்தறனால தான் நீங்க ஒரு சுய ரூபோ. என்னாலே முடியல, பட் இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். ஓகே, இப்போ உங்களோட ஸ்கோர்ஸ் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அண்ட் திரு விபி அவர்களும் ராதா மேம் அவர்களும் ஒன்னா சேர்ந்து உங்களுக்கு ஸ்கோர் கொடுக்க போறாங்க. அண்ட் தட் இஸ் கோயிங் டு பீ 9 18 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. ஓகே ரோபோ, ஸோ இந்த காமெடி சுற்று உங்களுக்கு ரொம்ப ஹாப்பி சுற்று அமைஞ்சிருக்கு, அதோட நம்ம ஒரு பிரேக்குக்கு போயிடலாம்னு நினைக்கிறேன். ஓகேவா, ஒரு சின்ன பிரேக். இது அருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Jodi season 6 powered by Narsus instant coffee co-presented by VIP housing and properties. So nammude inda cinema genre sutrila adutha oru terror ana performance kudukkuradhukaga, let's welcome the horrifying Jodi Satya and Shilpa. சொல்லுங்கள் மிஸ்டர் சத்யா,
அண்ட் ஷில்பா அம்மா இல்ல நீங்க ரெண்டு பேரும் நல்லபடியா ஆடுங்க நல்ல எல்லா பேய்களும் உங்களுக்கு துணையாக இருக்கட்டும் ஓகேவா ஆல் தி வெரி வெரி थैंक यू வி नीड योर ब्लेसिंग இல்ல இல்ல நான் ஒரு பேய் குட்டி பேய் ஒரு பெரிய பேய்னு யாருக்கு தெரியாது ஓம்மா கொஞ்சம் தயவு செய்து கம்முன்னு இருங்க ரெண்டு பேரும் கேரக்டர்ல இருந்து வெல்லுவாங்க ஓகே
கொடுத்த சம்பளத்துக்கு மட்டும் நடிங்க ப்ளீஸ் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. தயவுசெய்து ராதா மேம் கிட்ட கேட்டலாம். முதல்ல இவங்க பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்தது தயவுசெய்து நீங்கள் சொல்லுங்க மேம். ஓ ரொம்ப நல்லா இருந்தது. எப்படி நல்லா இருந்ததுன்னா அந்த எஃபெக்டை நீங்கள் அந்த பேய் படத்தோட மெதுவாக மெதுவாக மெதுவானாலும் அந்த சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணி பேயோட அந்த எஃபர்ட்டை 100% கொண்டு வந்துட்டீங்க. எனர்ஜி எங்கேயுமே இறங்காமல் நீங்கள் டான்ஸ் மூமெண்டில் நல்லா கான்சென்ட்ரேட் பண்ணியிருந்தீங்க. ஏதோ ஒன்று, அதாவது டான்ஸ் மூமெண்ட் இருக்குது, பேய் எக்ஸ்ப்ரெஷன் ஷில்பா சூப்பர். நான் ஒன்றை தான் 60% ஒன்றை தான் இப்போ பார்த்துட்டு இருந்தேன். சாரி, என்ன அதெல்லாம் அந்த எக்ஸ்ப்ரெஷன்ஸ் எல்லாம் அந்த பேய் படங்கள்லேயே இந்த மூமெண்ட்ஸுன்னு வரும்போது ஏதாவது கொஞ்சம் மூமெண்ட்ஸ் எல்லாம் ஒரே மாதிரி இருந்த மாதிரி தோணுச்சு. ஆனால் அந்த ஹெவியெல்லாம் நீங்கள் விட்டு கொடுக்காமல் ஆடினீங்க. பேய் படங்களில் டிஃப்ரெண்ட்டான ஏதோ ஒன்று எடுத்து மூமெண்ட்ஸ் அந்த மியூசிக்கு கொஞ்சம் சேஞ்ச் பண்ணி ஆடிருந்தால் இன்னும் கொஞ்சம் க்ரூம் ஆகிருக்குமோ, இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குமோன்னு தோணுச்சு. பட் எஃபெக்ட் நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்களோ அதை நீங்கள் கரெக்டாக சொன்னீங்க. கூட சேர்ந்து ஆடினவங்களும் அந்த அந்த செட் ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் பியூட்டிஃபுல்லாக ஸ்டேஜ் எல்லாம் அழகாக யூஸ் பண்ணி நல்ல ஒரு ஷோ, இட்ஸ் எ பர்ஃபெக்ட் ஷோ அழகாக கொடுத்தீங்க. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ராதா மேம். கல்யாண் மாஸ்டர் சத்யா அண்ட் ஷில்பா, இட்ஸ் எ வெரி நைஸ் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ சார். ரெண்டு பேரும் அழகாக பண்ணியிருந்தீங்க. நல்ல எக்ஸ்பிரஷன்ஸ் அண்ட் டான்சஸ் வெர் வெரி நைஸ். டுவோர்ட்ஸ் தி எண்ட் ஐ திங்க் ஷில்பா காட் அ பிட் டயர்ட். கொஞ்சம் டயர்ட் ஆகி ஆடின மாதிரி இருந்துச்சு எனக்கு. வாஸ் இட் தட் வே? டயர்ட் ஆனீங்களா எண்டில்? மேபி. ஆ மேபி. யா, அது அது மாத்திரம்தான் ஒரு சின்ன இதுவாக இருந்துச்சு. மற்றபடி இட் வாஸ் அ வெரி குட் பர்ஃபார்மன்ஸ். தேங்க்யூ மாஸ்டர். டைரக்டர் சத்யா அண்ட் ஷில்பா, ரெண்டு பேருமே ஐ மீன் இட்ஸ் இட்ஸ் அந்த அந்த நீங்கள் எடுத்துக்கிட்ட எஃபர்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்தது. அதாவது வந்து நான் பயங்கர கிளாஸ்ட்ரோபோபிக், நான் அதுக்குள்ளே என்னால் இருக்கவே முடியாது. அது கூட வேறு புகையெல்லாம் போட்டு அதுக்குள்ளேருந்து வந்து ஷில்பா எந்திச்சு வந்தாங்க. அப்புறம் நான் வந்து இவர் இங்கேருந்து வருவாருலாம் எதிர்பார்க்கல திடீர்னு. அந்த பயங்கர சவுண்ட் எஃபெக்ட்ஸ் பயங்கர எனக்கு என்னென்னா வந்து நிறைய எனக்கு கான்சன்ட்ரேட் பண்ணி அங்கே பார்க்குறதுக்கு நிறைய விஷயங்கள் இங்கே நடந்துச்சு. அங்கேருந்து வந்து மேலேருந்து நிறைய விஷயங்கள் கீழே விழுந்தது. கொஞ்சம் பயமுறுத்துறதுக்கெல்லாம் நிறைய விஷயங்கள் நடந்ததுனால சில விஷயங்கள்லாம் அங்கே நான் உங்களை பார்க்குறதுக்கு கொஞ்சம் மிஸ் ஆச்சு எனக்கு. ஸோ அதை அவாய்ட் பண்ணிவிட்டு அது வந்து எல்லாமே ஸ்டேஜில் நடந்துருந்துச்சுன்னா இட் குட் ஹவ் பீன் பெட்டர் ஃபார் அஸ் டு எதுவும் வந்து எங்களுக்கு டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருந்திருக்கும். வண்டர்ஃபுல், வெரி நைஸ் பெர்ஃபார்மன்ஸ். ஒரு ஒரு ஹாரிஃபிக் எஃபெக்ட் இருந்தது. ரொம்ப ரொம்ப நல்லா ஆடினீங்க. ஆல் தி வெரி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். சிலந்தியா இருங்க, மார்க்ஸ் விடுவாங்க பாருங்க. இப்போ அதை விட ஹாரிஃபைங்கா இருக்கும். அதை விட என் கைய திருப்புறீங்க பாருங்க, இங்க செவப்பாயிடுச்சு. இங்க என்ன என்ன பண்ண இதுக்கும் எனக்கு சம்பந்தம். எந்த பேயாவது நக்கி இருக்கா? அங்க மக்கள் சொல்லும் போது எனக்கு தெரியுது நீங்க என்ன நக்கி கா தெரியாம நடந்துருச்சுமா. ஐயோ, ஃபுட் பாய்சன். ஃபுட் மணி இஸ் அ பல் பாய்சன். உங்க ஸ்கோர் என்னன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சோ இப்போ ஜட்ஜஸ் கிட்ட கேக்கலாம் ராதா மேம் அண்ட் வெங்கட் பிரபு அவர்கள். Congratulations Satya and Shilpa, please take a seat. Okay, so நம்மளுடைய சத்யா அண்ட் ஷில்பா சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணி எல்லாரையும் பயம்படுத்தி தேவையில்லாமல் என்ன கொதறி, ஐ டோன்ட் நோ வை திஸ் கொதற பெர்ஃபார்மன்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க. பட் எனிவேஸ், எங்களுடைய ஸ்டேஜ்லாம் பார்த்தீங்கல்ல, அவங்களுடைய நடனத்தோட இந்த சுவடுகளை நாங்கள் வந்து கிளீன் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் ஒரு சின்ன பிரேக் எடுத்துகிட்டு வந்துருங்க. தருண் ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் விஜய். Welcome back to Arun Ice Cream Jodi Season 6 powered by Narciss Instant Coffee co-presented by VIP Housing and Properties. நம்மளுடைய இந்த pre-finals-ல ஜானர் சுற்றுல அடுத்ததா ஒரு சூப்பர் ஜானரோட இறங்க போற அந்த ஜோடி யாரு பாத்தீங்கன்னா, ராஃபிக் அண்ட் கேப்ரியலா. Well,
இவங்க சூஸ் பண்ணி இருக்கிற ஒரு ஜானர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாசிக்கான ஒரு ஜானர், ட்ராமா அப்படிங்கிறத சூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ராமாங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ரியலிஸ்டிக்கான கேரக்டர்ஸ், இமோஷன்ஸ், இதை ரெண்டையுமே ரொம்ப பிரதானமான ஒரு விஷயமா கொண்டு உருவாக்கப்படுற கதைகள் தான், படங்கள் தான் அந்த ட்ராமா ஜானரில் வரும். ஸோ இந்த ஜானரில் அவங்க வந்து ஒரு கிளாசிக் லிட்ரேச்சரை வந்து பிக் பண்ணியிருக்காங்க, ஒரு இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ரொம்ப ஃபேமஸான ஒன்று, ரோமியோ அண்ட் ஜூலியட், அந்த கதையை வந்து பிக் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஐ திங்க் ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக ஆப்டாக ட்ரெஸ் பண்ணியிருக்காங்க இல்லை அதுக்கு. So pretty, ரெண்டு பேருமே do well. Thank you, அக்கா. கலக்குங்க. Thank you. நான் முத முதல்ல ஜூலியட்ட அவங்க அண்ணன் கூட தான் பார்த்தேன் ஒரு பார்ட்டியில. எவ்வளவு தைரியம் இருந்தா என் தங்கச்சியை காதலிச்சிருப்ப. அண்ணா நான் சொல்றது கேளுங்க, ரோமியோ மேல தப்பு இல்ல. ஐ லவ் ஹிம். உன்னை நான் சும்மா விட மாட்டேன். ஐ வில் கில் யூ. புரிஞ்சுக்கோ. சேர்ந்து வாழணும் தான் நான் அந்த முடிவு எடுத்திருக்கேன். நான் விஷம் குடிச்சு சாகுற மாதிரி நடிச்சுதான் ஆகணும். என் மயக்கம் தெளிகிறதுக்குள்ள சர்ச்சுக்கு வந்து என்னை கூட்டிட்டு போயிடு. ஐல் பி வெயிட்டிங் ஃபார் யூ, ஜூலியட். கல்லறையில் கூட ஜன்னல் ஒன்று வைத்து உந்தன் முகம் பார்ப்பேனடி. ரோமியோ, ஜூலியட் இறந்துட்டா.
குதிக்கின்றேன் துணை வேண்டாம் அன்பே போ பிணமாக நடக்கின்றேன் உயிர் வேண்டாம் தூரம் போ ஜானரை நீங்க போர்ட்ரே பண்ணிருக்கீங்க அண்ட் எக்ஸலண்டா இந்த ஃபியூ மினிட்ஸ் குள்ள அந்த ஸ்கிரீன் ப்ளே புகுத்தி இருக்கீங்க நினைக்கிறேன் ஐ திங்க் ஆ டைரக்டர் இஸ் ஷாக்ட் நினைக்கிறேன் லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் மிஸ்டர் வெங்கட் பிரபு உண்மையிலேயே எனக்கு வந்து அப்படி அந்த மெய் சிலுத்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி இருக்கு எனக்கு டோட்டலா வந்து இட் வாஸ் சோ நைஸ் சோ பியூட்டிஃபுல்லி கோரியோகிராஃப்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ் என்ன டான்ஸ் என்ன சாங் செலெக்ஷனு என்ன நடிக்கிறீங்கப்பா இந்த வயசுல நீங்கெல்லாம் எப்பா அது அந்த அழுவுறது கொள்றது இமோஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா ரெண்டு பேருமே கேபியலா அண்ட் ரஃபீக் போத் ஆஃப் யூ கைஸ் மேன் யூ கைஸ் ஆர் பிளெஸ்ட் ஐ திங்க் your parents should be very very proud of you guys romba perumaya nenikano your parents thank you romba nalla I mean there's no words nanala appadi main marandu poitom adha dhaan unmai I mean the whole sequence alaga kada sonninga clean up purinjathu ponna pathinga modhal neenga vandu one side ah panninga rendu perum kandadhum appuram kaadhal vandhathu avarum sandoshama irundinga konna brother vandar ooru told neenga love failure everything or film paatha oru ஒரு ஃபீல் கொடுத்துட்டீங்க God bless you both all the best thank you sir thank you so much so much sir thank you sir okay let's hear it from Radha ma'am கொண்டுட்டீங்க thank you ma'am thank you ma'am in the performance ல ரெண்டு பேருமே equal னா கப்ரலா நீ சரி அவன் இறக்குறதுக்கு முன்னாடி அவரோட பெர்ஃபார்மன்ஸ் இறந்ததுக்கு அப்புறம் நீ வந்து அந்த உடம்பெல்லாம் சிலுக்குது அப்படின்னு எல்லாம் சொல்லும்போது இப்போதான் புரியுது இந்த சின்ன வயசு பசங்க வந்து லவ் பண்ணுறேன்னு சொன்னால் நம்ம ஒத்துக்கும் போடணும்ல சூப்பர் எல்லாருமே நல்லா இருந்தது சொல்கிறதுக்கு வேர்ட்ஸே கிடையாது ஒரே ஒரு சின்ன வருத்தம் எனக்கு அது வந்து அந்த ட்ரிங்க்ஸ் வச்சுருந்தீங்க பாருங்கள் அதை நீங்கள் அவாய்ட் பண்ணியிருந்துருக்கலாம் சரி நீங்கள் போனது கண்டெம்பரரி அப்புறம் உங்களோட ஏஜுக்கு தகுந்த மாதிரி அந்த ஒரு ட்ரிங்க்ஸ் பாட்டில் மட்டும் அங்கே இல்லாமல் இருந்திருந்தா நான் 100% சாட்டிஸ்ஃபைடாக இருந்திருப்பேன் பிகாஸ் உங்களோட ஏஜை நினச்சி பார்த்துட்டு சொல்கிறேன் இல்லைனா ஸ்டோரி வைஸ் இட் இஸ் பர்ஃபெக்ட் பட் யூஆர் அ யங்ஸ்டர்ஸ் அதை வந்து பரவாயில்ல ஒரு செட் ப்ராப்பர்ட்டி மாதிரி நினச்சிக்கிறேன் அதனால் மட்டும்தான் சொன்னேன் அமேசிங் லவ் யூ தேங்க்யூ மேம் இல்லை மேம் அது ஆக்சுவலி வந்து இங்கிலீஷ் படமா சரி அதனால எல்லாம் வைன் குடிப்பாங்க வேண்ட கண்ணா நீ இப்ப கொஞ்ச நேரத்துல சரக்கு இருந்தாடா சொல்ல வந்தே இங்கிலீஷ் படமா எல்லாரும் ஓரமா நேசா வைன் குடிப்பாங்க திருட்டு ராஸ்கல் இல்ல அது அட்லீஸ்ட் நீங்க இந்த வைன் கிளாஸ்ல கூட அவ்வளவு ஸ்ட்ராங் ஃபீலிங் இருந்து நான் சொல்றது என்னன்னா பாட்டில் நீங்க என்கரேஜ் பண்ண கூடாது நீங்க யூ உங்க ஏஜ்க்கு நான் சொன்னேல நிறைய லிமிட்டேஷன்ஸ் வரணும் திஸ் இஸ் ஆல்சோ ஒன் ஆஃப் தி லிமிட்டேஷன் பட் இன் தி ஸ்டோரி நீங்க சொன்ன மாதிரி அங்கே நடக்கிற மாதிரி காமிச்சிங்க அதனால இட்ஸ் ஓகே பட் இனிமேல் அந்த மாதிரி வேண்டாம் அதெல்லாம் இல்லை உங்களை தான் பார்த்தேன் யார் அதெல்லாம் பார்க்க போகிறாங்க பட் எனக்கு அது நீங்கள் பண்ணும்போது சைடில் பார்க்கும்போது கொஞ்சம் வருத்தமாக இருந்துச்சு அவ்வளோதான் தேங்க்யூ மேம் தேங்க்யூ மேம் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்யூ அண்ட் மாஸ்டர் ரஃபீக் அண்ட் கேப்ரியலா மைண்ட் ப்ளோயிங் பர்ஃபார்மன்ஸ் தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ மாஸ்டர் மைண்ட் ப்ளோயிங் ஆசம் அது எப்படி சொல்கிறது எல்லா எமோஷனுமே கரெக்டாக இருந்துச்சு பர்ஃபெக்ட் இது மட்டும் ஃபைனல்ஸ் வந்து இங்கே தான் வின் பண்ணியிருப்பீங்க
Thank you, Master. I tell you, it was so perfect. Choreography was awesome. Everybody did their part perfectly. Samaya irundhuchu. Apdiye sandoshama irukku enakku. Thriptiya irukku. I feel so happy. Thank you, Master. Thank you, Master. The choreographer திருப்தி படுத்துறது வந்து ரொம்ப கஷ்டம். இவ்வளோ வாரங்களாக இருந்திருக்காரு, இந்த வார்த்தை அவர் யூஸ் பண்ணுறதே கிடையாது. அண்ட் ஐ திங்க் இட்ஸ் ஸோ அவர் ரொம்ப உண்மையாக அதை சொல்கிறாரு. ஏன்னா உங்கள் பர்ஃபார்மன்ஸ் அவ்வளோ நல்லாததா, ஐம் ஷுர் எல்லா ஜட்ஜும் அவ்வளோ அதை என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அண்ட் நம்ம மேம் சொன்னது கூட, ஏன்னா நீங்கள் எப்போவுமே உங்களுடைய லிமிட்டேஷன்ஸை புரிஞ்சுக்கிட்டு ரொம்ப அழகாக கொரியோகிராஃபிலையும் சரி உங்களுடைய செட் ப்ராப்பர்ட்டிஸும் எப்பயுமே நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அதனால தான் ஒரு வேளை டக்குன்னு இது வந்தோடனே மேம்க்கு அது ஒரு மாதிரி இருந்திருக்கலாம். ப்ராப்ளி உங்களுடைய கொரியோகிராஃபர் அது ஒரு ஜஸ்ட் He is also a very young boy, so adala miss panirkalam nanikiren. Okay, so ipo ungalaoda score paathiralama, ipo score potrene thara thare uthum pola iruke. My dear Juliet, enna kekkalama venama? Kekkalam adu solirukanga. Okay, so and Rafiq and Gabby, your scores from our judges. Andha neram andhi neram kan paarthu kandalagi pona neram edho aache. ஓவானம் தீண்டி வந்தாச்சு அப்பாவின் திட்டு எல்லாம் காற்றோடு போயே போச்சு. Thank you, ma'am. Thank you so much. So 20 points வாங்கியிருக்கீங்க Rafiq and Gabriella. Congratulations once again. ஒரு ஹாப்பி பெர்ஃபார்மன்ஸோட அவங்க எடுத்த ஜானர் என்னமோ ட்ராமா தான், சோகம் தான். பட் ஆனால் அதோட எண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஹாப்பி. ஜட்ஜஸ் ஹாப்பி, கண்டெஸ்டன்ஸ் ஹாப்பி, கோரியோகிராஃபர்ஸ் ஹாப்பி. ஸோ ஹாப்பியாக ஒரு சின்ன பிரேக் போயிடலாம். இது அருணா ஐஸ்கிரீம் ஜோடி சீசன் 6 பவர்ட் பை நர்சூஸ் இன்ஸ்டன்ட் காஃபி, கோ-பிரசன்டட் பை VIP ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டி. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Jodi season 6 powered by Narsu's instant coffee co-presented by VIP housing and properties. Well, nammalo inda genre sutrila adutha da vanda aada pora jodi Chandru and Shweta. Okay, my dear lavenders, rendu perume enna genre aada poringa? Oh, it's a love, full bow. அந்த லவ் ஃபீலிங்ஸை இப்போ நீங்கள் பயங்கரமாக கொட்டி ரொமான்டிக் ஜானர் அப்படியே பின்றீங்க. ஓகே, பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக வர எங்களுடைய வாழ்த்துக்கள். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ, தேங்க்யூ. நெஞ்சுக்குள்ள அம்மா முடிஞ்சிருக்க நெஞ்சுக்குள்ள புலி எல்லாருக்கும் அதிகாரம். நீர் போன பின்னும் நிழல் மட்டும் போகலையே, போகலையே. நெஞ்சு குழியில் நிழல் வந்து விழுந்திருச்சே. அப்பு நிமிந்தவதா அப்புறமா குனியலையே, குனியலையே. குட கம்பி போல மரம் குத்திருக்குதே நெஞ்சுக்குள்ள.
கனப்பு துளி குறையவும் இல்லை உனக்கு உறக்கம் விழிப்பில் கனவாய் துணை காண்பதே வழக்கம் எனக்கு நல்ல ஸ்வீட்டான ஒரு ப்ளெசண்டான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்கீங்க. அண்ட் சந்த்ரு, நீங்கள் ஆடும்போது ஒரு இட் இஸ் யூ டான்ஸ் லைக் எ ட்ரீம். சில சில இடங்கள்லாம் சில ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து அவ்வளோ ஒரு ட்ரீம் மாதிரி அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருந்தது உங்களோட டான்ஸ். யூ சச் அ பிளெஸ்ட் டான்ஸர் வித் லைன்ஸ். அண்ட் லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் ராதா மேம். சந்த்ரு, ஸ்வேதா, அப்படியே கொஞ்ச நேரம் லவ் பண்ணலாமான்னு தோணுச்சு. அந்த ஃபீலுக்கு பியூட்டிஃபுல்லாக கொண்டு போனீங்க. இப்போ நிறைய சேஞ்சஸ் எல்லாம் ஒன்றும் கொடுக்கல. அந்த அந்த ஃபஸ்ட்டு அந்த இதை வச்சுக்கிட்டு அந்த கோஆர்டினேஷன் எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக அழகாக இருந்தது, க்யூட்டாக இருந்தது, நீட்டாக இருந்தது, லவ்வபுளாக இருந்தது. ஐ லவ் யூ கைஸ். தேங்க் யூ ஸோ மச். தேங்க் யூ ஸோ மச் மேம். தேங்க் யூ பிரபு. அவர் வெரி நைஸ். இட் வாஸ் ஜஸ்ட் பியூர் லவ். நத்திங் எல்ஸ். ஐ மீன், நீங்கள் ரொம்ப குழப்பிக்கல. சண்டை, பிரியறது, கொள்வது எதுவுமே இல்லாமல் ஜஸ்ட் யூ ஜஸ்ட் பெர்ஃபார்ம் லவ் ஆன் ஸ்டேஜ். அண்ட் இட் இஸ் வெரி நைஸ். ரொம்ப அழகாக பண்ணியிருந்தீங்க ரெண்டு பேருமே. ஐ மீன், யூஆர் அமேசிங் டான்ஸர் மேன். ஐ மீன், சான்ஸே இல்லை. நோ, ஸோ ஃப்ரம் யம் சிங் ஃப்ரம் லாஸ்ட் வீக், ரொம்ப அற்புதமான ஒரு டான்ஸர். ஐ மீன், அதில் எந்த ஒரு டவுட்டுமே கிடையாது. And you look very handsome as well. I really wish all the very best to you in the future. Kandipa, I think there's a good chance for you to get into big screen and perform. Ellame theriyudhu. So all the very best. I mean, Shweta yourself, I mean, it's I know it's little hard to compete with this guy, right? Very hard, sir. But you cope up very well. Yeah. This time you did a very nice, very edhume theriyala idu light ah enga appo avarude speed ku vandu konja cope up pandrathu romba kashtama irundhuchu. Oru count liye vandu rendu moonu movement podraru avaru adukku avanga cope up pandrathu ana. But it was like you guys have it's a nice pair to watch. Very pleasant. Madam sonna mari vandu it was very pleasant, very lovable, romba jaliya, romba unga kuda aadnavanga la romba arpudham aadnanga. You know, the அந்த இல்லை இங்கேருந்து பார்க்கும்போது அந்த பின்னாடி அந்த அந்த ஃபார்மேஷன் டக்குன்னு வந்தது, ரெண்டு பேரும் அதே சமயம் வந்து, யூனோ, எவ்ரி திங் வாஸ் லைக் வெரி, இட் வாஸ் லைக் இன் கிளவுட்ஸ். நீங்கள் கொஞ்சம் ஸ்மோக் மட்டும் கீழே போட்டிருந்தீங்கன்னா எவ்ரி திங் வுட் ஹவ் பீன் மோர் ஹெவன்லி. கீழே வந்து சின்ன ஸ்மோக் எஃபெக்ட் மட்டும் ஃபுல்லாகவே இருந்துச்சுன்னா இட் வுட் ஹவ் பீன் அ ட்ரீம். இட் வாஸ் ஜஸ்ட் பீன் அ ட்ரீம். பட் ஆல் தி பெஸ்ட். வெல் வெல் டன். காட் பிளஸ் யூ போத். தேங்க்யூ ஸோ மச். டெஃபினட்டா லெட்ஸ் ஹியர் இட் ஃப்ரம் கல்யாண் மாஸ்டர். Chandra and Shweta, it was a very neat performance. Romba lovely and very soothing, very nice. And pinadi the dancers have enhanced your the wings vachite appadiye. It has been beautiful. And their coordination vandu romba nalla irundhuchu, romba alaga irundhuchu unga coordination. And on the whole unga backdrop la unga irukkumbodhu and the love feel innum enhance aayirundhuchu. It was very beautiful. It was very nice. Very good performance. Thank you so much. Well, and the lovable Anna performance gave us scores vaangringa abrina paakalam. Let's hear it from VP sir and Radha ma'am. Ninjikulla
Thank you. 9 plus 9, 18 points எடுத்திருக்கீங்க. Chandru and Shweta, superb. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Jodi season 6 powered by Narsu's instant coffee co-presented by VIP housing and properties. Okay, so nammude inda Jodi season 6 la adutha da nama paaka pora Jodi yaar appdin pathina Mani and Devi Priya. And please meet Chandramukhi and avangaloda twin sister Konamukhi. What a pose, Konal pose. My goodness, full jerk jamaigala irukringa. Okay, my dear Konamukhi, innikku enna performance kudukka poringa? Bayangara beauty a irukringle. Periodical genre. வஞ்சிக்கோட்டை வாலிபன் பண்ண போறோம். ஓகே, ஒரு பீரியாடிக்கல் ஜானர். அதுலயும் வந்து மேம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பாட்டு அப்பப்போ ரெஃபரன்ஸ் எடுப்பீங்க, அந்த பாட்டையும் உங்களுக்காக கொடுத்துருக்காங்க. பட் இதில் என்ன ஒரு விஷயம்னா, அந்த பாட்டு வந்து ஒரு ஒரு கிளாசிக் ஹிட் அண்ட் இட்ஸ் அன் எவர்கிரீன் ஹிட். எல்லாரோட மனசுலையும் பதிஞ்ச ஒரு பாடல். ஸோ பொறுப்பும் அதிகமாக இருக்கு. ஆல் தி வெரி பெஸ்ட். Thank you. You look lovely. Thank you. இவங்களை சொன்னேன். You also look lovely in a different way, but she looks even more lovely. ரத்தின தீவின் இளவரசி மந்தாகினிக்கு சுந்தர் மேல் காதல். வஞ்சிக்கோட்டையின் இளவரசி பத்மாவிற்கும் சுந்தர் மேல் காதல். கண்ணும் கண்ணும் கலந்து சொந்தம் கொண்டாடுதே, இன்னும் போதே உள்ளம் வந்தாடுதே. தன் காதல்தான் பெரிது என்று சுந்தருக்காக போட்டியிடுகிறார்கள். வென்று போறான் கையில் வளைப்பீடும் பாரார்.
தோற்றாலும் சுந்தரின் மனதில் இடம் பிடித்து வெற்றி பெற்றது பத்மாவே. எப்படி போட்டியில நீங்க தோத்தாலும் ராஜாக்கு உங்களை பிடிச்சிருக்கு? கதையிலதான். கதையில அதுக்கேமா வயலன்ஸ்ல இறங்குறீங்க? கதையில தான் தெரியல. இல்ல ராமல பையன் தெரிஞ்சிருச்சா? எது உண்மை கரெக்டா சொல்லுங்க. தெரியலையா? கதையில தான். நல்லா கதை விடுறீங்க. பட் எனிவேஸ் இப்ப ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நம்மளுடைய கோணமுக்கி அண்ட் சூரியமுக்கி எப்படி ஆடி இருக்காங்க, சந்திரமுக்கி எப்படி ஆடி இருக்காங்கன்ட்டு. வெங்கட் பிரபு அவர்களே நீங்க சொல்லுங்க. சூப்பர். ஐ மீன் எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான், நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போறது இல்லை. அற்புதமா அழகா அந்த அந்த ஃபார்மேஷன்ஸ் அந்த மூமெண்ட்ஸு அந்த இவ்வளோண்ட இடத்துல வந்து அவ்வளோ பண்ணுறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். நாங்கள் அவ்வளோ பெரிய இடத்துல கொடுத்தாலும் சொதப்போம், பட் ஆனால் வந்து ஒரு சின்ன இடத்துல வந்து ரீடேக்ஸ்லாம் இல்லாமல் எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக ஆடி ரொம்ப அழகாக ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்கள் மணி அவங்க அவ்வளோ பெண்மையாக, எனக்கு தேவியை விட டிபியை விட வந்து நீங்கள் அவ்வளோ, ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி வந்து யூ டோன் இல்லை யூ டோன்ட் ஹாவ் டு டேக் எனி எஃபர்ட் இல்லையா, பட் ஆனால் மணி வந்து ஏன்னோ அவங்க வாக்லேருந்து அந்த லுக்கு எல்லாமே அதான் பேசிட்டு இருந்தோம் நாங்கள். அவ்வளோ பெண்மையாக இருந்தது, யூனோ இட் வாஸ் ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. ஐ மீன் தேங்க்யூ சார். அமேசிங் கொரியோகிராஃபி அண்ட் எவ்ரி திங் ஆல் ரொம்ப அழகாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப அற்புதமாக இருந்தது, ரொம்ப இட் வாஸ் டிவைன், இட் வாஸ் வெரி நைஸ். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச் சார். ராதா மேம் சூப்பராக இருந்தது. சூப்பர்னா இவ்வளோ பர்ஃபெக்ஷனா, நீங்கள் என்ன நினைச்சிங்களோ அதை விட டபுளாக நாங்கள் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். மணி நீங்கள் வந்து ஒரு செல்ஃபா டான்சர், ஆனால் நீங்கள் இதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கீங்கன்னா எந்த இடத்துலையுமே அந்த மாடர்ன் மூமெண்ட் உங்கள் இது வராமல் அந்த அழகாக பியூட்டிஃபுல்லாக யங் உங்ககிட்டேருந்து தான் இனிமேல் எப்படி ரொம்ப கிரேஸ்ஃபுல்லாக நடக்கணும்னு இவங்களெல்லாம் நாங்கள் ஒரு வழியாக மனசால் கண்ட்ரோல் பண்ணி வச்சுருந்தோம். எங்கடா வந்து உங்களை ப்ரப்போஸ் பண்ண போகிறாங்க? சூப்பர் பர்ஃபெக்ஷன் தேவி. நீங்கள் ரெண்டு பேரும் அழகாக என்ன நீங்கள் நினச்சிங்களோ அதை பர்ஃபெக்ஷனாக இங்கே கொண்டு வந்து குரூப் டான்சர்ஸ் அந்த செட்டு அசத்திட்டீங்க அப்படி. அதுவும் வைஜெயந்தி மாலை மணிக்கு ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன வந்ததுன்னா அந்த வஞ்சிக்கோட்டை வாலிமல்ல வைஜெயந்தி மாலம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஸ்டிஃபாக இருக்கும் உங்களோட டான்ஸ், கொஞ்சம் ஒரு செமி கிளாசிக்கல் மாதிரி ஸ்டிஃபாக ஒரு வில்லிஷ் அப்படி இருக்கும். அவங்க வந்து பர்ஃபெக்ட் டான்ஸர் மாதிரி அது உங்களுக்கு ரொம்ப அழகாக அமைஞ்சு போச்சு. நாங்கள் வந்து ஒவ்வொரு மாஸ்டர்ஸை ஷூட்டிங்கில் செட்டிலெல்லாம் போகும்போது எக்ஸ்பெஷலி இந்த சாங்கை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு சொல்லி கேட்கும்போது என்ன சொன்னாங்கன்னா இந்த சாங்கில் வந்து ஆக்சுவலி பப்பியமாக தான் ஜெயிக்கணும், ஆனால் அந்த நேரத்தில் வைஜெயந்தி அம்மா வந்து ஹிந்தியில் ஷீ இஸ் லைக் அ குவீன் அவங்க சொன்னாங்க. அதெல்லாம் இல்லை, நாங்கள் ஈக்குவல் டான்சர்ஸ், நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எங்களுக்கு தெரியாது, நாங்கள் யாரும் ஜெயிக்க மாட்டோம் யாரும் தோக்க மாட்டோம். அதனால தான் கடைசியில் வந்து அந்த ஸ்விட்ச் ஆஃப் பண்ணுறது, பிகாஸ் பர்ஃபெக்ட் டான்சர்ஸ் ரெண்டு பேருமே ரெண்டு ஜோன்ட்ரம். அந்த பரதநாட்டியம் கிளாசிக்கலெல்லாம் இங்கே கொண்டு வந்து கம்பாரிசன் நம்ம பண்ண முடியாது, பட் நீங்கள் அமேசிங் அமேசிங் வார்த்தையே கிடையாது. லவ்லி. தேங்க்யூ மேம். தேங்க்யூ ஸோ மச். கல்யாண் மாஸ்டர் மணி, ராஜாக்கு அவங்கள பிடிச்சிருந்தாலும் எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருச்சு. பியூட்டிஃபுல்லா பண்ணிருந்தீங்க ரெண்டு பேருமே. அண்ட் டிபி உங்க எக்ஸ்பிரஷன் அப்படியே அந்த அந்த காலத்து எக்ஸ்பிரஷன் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. அந்த டான்சஸ் அந்த ஃபார்மேஷன்லாம் அது மாதிரி சினிமாவில் பண்ணுறது கூட கஷ்டம் சொல்லி பண்ணுறது. அழகாக ஒவ்வொருத்த டைமிங்லாம் கரெக்டாக வந்து அந்த ஃபார்மேஷன்ஸ் அந்த சின்ன இடத்துல அழகாக ஒவ்வொரு சேஞ்ச் கொடுத்து சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அப்படியே கூப்பிட்டு திருப்பி அதை பார்த்த மாதிரியே இருந்துச்சு. அப்படியே so beautiful, so beautiful. I thoroughly enjoyed your performance. Thank you, sir. Thank you so much. And ஒரு கோரியோகிராஃபர் தெரியும் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட் கோரியோகிராஃபி ஒரு எபிக் கோரியோகிராஃபியை ரீப்ரொடியூஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஆமாம். அதுக்கு மேலே அது நல்லா இருந்தது அப்படிங்கிற ஒரு பேர் வாங்குறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இல்லையா? I think you have got it from them. Seriously, it was awesome. So happy. It was awesome. Thank you. And yes, I'd like to thank Lakshmi. இதை எங்கள் கூட கோரியோக்கு ஹெல்ப் பண்ண Lakshmi and Julius, thank you so much. And the dancers. And
மேக்கப் கர்டசி சொல்ல சொன்னாங்க மேக்கப் கர்டசி தேவி பிரியா தான் எனக்கு அது சொல்ல சொன்னாங்க பாவி நான் சொல்ல சொன்ன இது கேட்டு வாங்குற மாதிரி அது வந்து ஸ்டேஜ்ல சொல்வியா நான் தான் மேக்கப் பண்ணனும் சொல்லி இவங்க தான் மேக்கப் பண்ணி விட்டாங்க மணி அந்த வீக் என்ன பண்ணீங்க ஒட்டுனீங்களா மேடம் கம் போட்டு ஒட்டி இருக்கு நான் சொல்றேன் மேம் நான் தான் ஐடியா கொடுத்தேன் இதுக்கு एक्चुअली இந்த டேப் மாதிரி இல்ல மேம் ஃபுல்லா கம் போட்டு பேஸ் விக் ஒட்டிட்டு அதுக்கு அப்புறம் பாராட்டிட்டாங்க நல்ல வேளை உங்களுக்கு கண்ணுபடாதே ஏன்னா நீங்கள் வேற இப்படி ஒரு கருப்பு புள்ளி வச்சுருக்கீங்க ரொம்ப அழகாக இருக்கீங்கிறதுக்காக ஸோ அந்த அழகில் மயங்கி இப்போ எவ்வளோ ஸ்கோர்ஸ் கொடுக்குறாங்கன்னு நம்ம ஜட்ஜஸ் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ராதா மேம் அண்ட் விபி சார் ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன ஸ்கோர்ஸ் கொடுக்க போகிறீங்க Excellent. So 20 points எடுத்திருக்கீங்க மணி and தேவி பிரியா. Such a wonderful time. Enjoy பண்ண வேண்டிய ஒரு time இது. So போங்க போய் enjoy பண்ணுங்க. Thank you so much for joining us. Thank you. Thank you. Well, ரொம்ப ஹாப்பியா போயிட்டு இருக்கு நம்மளுடைய இந்த time, நம்மளுடைய இந்த episode. அதனால இப்ப task பண்ண வேண்டிய time வந்தாச்சு. But இந்த task ஓட ஒரு founder அதாவது எப்படி வந்து வாஸ்கோ ட காமா வந்து கேலிகேட் வழியாக இந்தியாவை வந்து சேர்ந்து அடைஞ்சார் அந்த வழியை கண்டுபிடிச்சார் அந்த மாதிரி இந்த டாஸ்க்குக்கு இந்த வழியை கண்டுபிடிச்சதே ஃபவுண்டரே வந்து நம்மளுடைய கிரேட் கோரியோகிராஃபர் ரோபோ சங்கர் அவர்கள் தான் ஸோ இந்த டாஸ்க்கே நாங்கள் உங்களுக்காக டெடிகேட் பண்ணுறோம் உங்கள் பேரில் டெடிகேட் பண்ணுறோம் ரோபோ சங்கர் ஓகே இது என்ன டாஸ்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ ஒரு சாங் போடுவோம் அந்த சாங்க்கு ஃபுல்லாக நீங்கள் நான் சிங்கில் டான்ஸ் ஆடணும் ஸோ இதோட ஃபவுண்டர் வந்து இந்த டான்ஸ் ஸ்டைல் நீங்களே ஒரு கரெக்டான ஆளை சூஸ் பண்ணுங்க யார் கரெக்டா ஆடுவான்னு நினைக்கிறீங்க என்ன சொல்றீங்க ராதா மேம் வந்து ரஃபிக் விருப்பப்படுறாங்க அதனால பெர்ஃபெக்ட் டான்சர் நான் சிங் ஆடுறதுக்கு எவ்வளவு அவசப்படுதுன்னு இப்ப பாப்போம் அவன் பயங்கரமா ஆடுவான் மேம் நாம தான் அவசப்படுவோம் பாருங்க இல்ல இல்ல சுத்தம் சுத்தமா சுத்தமா நான் சிங்கா இருக்கணும் ஒரு ஸ்டெப் கூட பெர்ஃபெக்ட்டா இருக்க கூடாது பாப்பா சோ ரோபோ சங்கரோட ஒரு ஸ்டூடண்ட் தான் நம்மளுடைய ரஃபிக் இல்லையா சோ நீங்க ஆட தயாரா இருக்கீங்களா நான் சிங்ல மாஸ்டர் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டீங்களா சல்போத்ரியோ பட் மாஸ்டர் இவன் அப்பப்போ ஹிப் ஹாப் ஆடுவானே என்ன பண்ண போறீங்க ஹிப் ஹாப் பண்ண சப்புன்னு போட்டுறேன் ஓகே ரஃபி சோ ஃபுல் நான் சிங்கிள் ஆடுறீங்க ஓகே ஆல் தி பெஸ்ட் மச்சி ஓபன் தி பாட்டில் பாட்டு
இந்த ரவுண்ட் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்தது? இந்த ஜானர் ரவுண்ட் சொல்லுங்க மேம். ரொம்ப நல்லா இருந்தது. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க விதத்தில் என்னென்ன பண்ண முடியுமோ வெரைட்டி பண்ண பார்த்தாங்க, பர்ஃபெக்ஷனாக பார்த்தாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஒரு எல்லாமே சேர்ந்து ஃபுல்லாக ஒரு ஸ்டேஜில் திருப்தியாக இருந்துச்சு. ரியலி ரொம்ப திருப்தியாக இருந்துச்சு. தேங்க்யூ மேம். மாஸ்டர் நீங்கள் சொல்லுங்க. மாஸ்டர் இன்றைக்கி பார்த்த ரவுண்டு எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்துச்சு. எல்லாருமே அவங்க பெஸ்ட் பெர்ஃபார்ம் பண்ணாங்க. எல்லாம் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ், அது இல்லாமல் ஐ தரோலி என்ஜாய் த பெர்ஃபார்மன்ஸ். ஏன்னா மனசார ஆடின மாதிரி இருந்துச்சு எல்லாருமே. ஐ ரியலி லவ் டுடேஸ் பெர்ஃபார்மன்ஸ். இட்ஸ் வெரி நைஸ். தேங்க்யூ மாஸ்டர். ஸோ சார் நீங்கள் சொல்லுங்கள், இந்த கலை பாகுபாடுகள் சுற்று எப்படி, அந்த பாகுபாடுகள் எப்படி உங்களுக்கு பிடிச்சிருந்து? இல்லை கண்டிப்பாக வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து எல்லாருடைய ஒரு இன்புட்ஸ் அண்ட் அவங்களுடைய எஃபர்ட் எல்லாமே வந்து பல மடங்கு ஜாஸ்தியாக இருந்தது. பிகாஸ் திஸ் இஸ் த ப்ரீ ஃபைனல்ஸ் அப்படிங்கிறதுனால வந்து ரொம்ப டஃப்பாக இருந்தது. ரொம்ப ரொம்ப அற்புதமாக ஆனீங்க எல்லாருமே. ஐ மீன் தட்ஸ் த ட்ரூத். ஹேட்ஸ் ஆஃப் டு ஆல் ஆஃப் யூ அண்ட் காட் பிளெஸ் யூ ஆல் அண்ட் ஃபைனல்ஸ்க்கு ஆல் தி பெஸ்ட். ஆல்ரைட், தேங்க்யூ ஸோ மச் ஜட்ஜஸ். ஸோ இன்னைக்கு நம்மளுடைய இந்த 5 ஜோடிகள் இருந்து 4 ஜோடிகள் தான் ஃபைனலிஸ்ட் ஆக போகிறாங்க. ஸோ நாம் வந்துட்டு ஃபைனலிஸ்ட் நம்பர் 1, ஃபைனலிஸ்ட் நம்பர் 2, ஃபைனலிஸ்ட் நம்பர் 3 அண்ட் 4 அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ யார் இன்னைக்கு எலிமினேட் ஆகிறாங்க இல்லை இந்த போட்டியிலேருந்து விலகிறாங்கங்கிறது நம்ம முதல்ல பார்க்க வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன். வாட் யூ திங்க் அபவுட் த ஆர்டர்? ஃபைன். ஸோ முதல் ஃபைனலிஸ்ட் யாருன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி ஐ திங்க் அந்த 5 ஜோடிகளையும் நம்ம மேடை கூப்பிடணும்னு நினைக்கிறேன். கேன் வி ஹாவ் யூ ஆன் ஸ்டேஜ்? ஸோ இன்னைக்கு இந்த செகண்ட் ரவுண்டோட முடிவில், ப்ரீ ஃபைனல்ஸோட செகண்ட் ரவுண்டோட முடிவில் ஒரு ஜோடி ஹையஸ்ட் பாயிண்ட் எடுத்து இந்த ஜோடி சீசன் 6 நம்பர் 1 ஃபைனலிஸ்ட் ஆயிருக்காங்க. ஸோ அவங்க யாருன்னு பார்த்துடலாமா? ஸோ நம்மளுடைய இந்த ஜோடி சீசன் 6 ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் இஸ் மட்டுமணி அண்ட் டிபி. மணி அண்ட் தேவி பிரியா, போன சுற்றுல கல்யாண் மாஸ்டர் உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்திருந்தாரு. இந்த சுற்றுல 10 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க. ஸோ இரண்டு சுற்றுக்களையும் சேர்த்து 60 புள்ளிகளுக்கு 59 புள்ளிகள் எடுத்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கீங்க. ஸோ யூ ஆர் தி ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட். மணி அண்ட் தேவி பிரியா, ஸோ ஒரு ஃபைனலிஸ்ட் ஐ கேன் யூ ஆர் சேஃப். ஸோ கடந்த 2 வாரங்களோட ஸ்கோர்ஸ் வச்சு நம்மளுடைய செகண்ட் ஃபைனலிஸ்ட்
Yes. Second finalist. Rafiq and Gabriella. So Rafiq and Gabriella, போன வாரம் கல்யாண் மாஸ்டர் உங்களுக்கு 9 பாயிண்ட்ஸ் கொடுத்திருக்காரு. இந்த வாரம் உங்களுக்கு 10 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காரு. சோ மொத்தமா நீங்க 58 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னைக்கு 10 10 10 வாங்கி 30 மதிப்பெண்கள் எடுத்திருக்கீங்க. இந்த வாரம் மணி அண்ட் டிபி கூட 30 மதிப்பெண்கள் எடுத்திருக்காங்க. பட் யாருக்கு வந்துட்டு பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது அருண் பெஸ்ட் ஜோடி ஆஃப் த வீக் போக போகுது ஜட்ஜஸ், அது இப்போ சொல்லிடலாமா? எஸ் யாருக்கு? இவங்களுக்கு தான். ஏன்னா வந்துட்டு 30 30 மதிப்பெண்கள் வாங்கியிருக்கீங்க, பட் மூணு ஜட்ஜஸுமே ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்தது உங்களுக்குங்கிறதுக்காக இந்த வாரம் நீங்க தான் அருண் பெஸ்ட் ஜோடி ஆஃப் த வீக். So, நம்மளுடைய ஜோடி சீசன் 6 ஓட செகண்ட் ஃபைனலிஸ்ட் ரஃபிக் அண்ட் கேப்ரியலா, ப்ளீஸ் டேக் யுவர் சீட். இப்போ இங்க இருக்கிற மூன்று ஜோடிகள்ல இருந்து ஒரு ஜோடி வந்து மூணாவது ஃபைனலிஸ்டா, டைரக்ட் ஃபைனலிஸ்டா நம்மளுடைய சீசன் 6 ஆக போறாங்க. ஸோ அந்த ஜோடி யார் அப்படின்னு திரு விபி அவர்கள் சொல்லுவாங்க. மூணாவது ஃபைனலிஸ்ட் யார்னா சத்யா அண்ட் ஷில்பா. போறீங்க. அண்ட் ஒரு ஜோடி அவங்களுடைய கனவுகள் கலைக்கப்பட்ட இந்த இடத்துல இருந்து ஃபைனலிஸ்டாக மாறாமல் இந்த போட்டியை விட்டு விலக போகிறீங்க. ஸோ பிஃபோர் வி மூவ் ஆன் டு தி ஸ்கோர்ஸ், ரோபோ, வாட் யூ ஹேவ் டு சே ரோபோ? இல்லை, உண்மையிலே ரொம்ப இவ்வளோ நாள் ட்ராவல் பண்ணதே ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ரெண்டாவது, இந்த மேடை வந்து எனக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுத்துருக்கு. இதுவரையும் ஒரு காமெடியனாக, ஒரு மிமிக்ரி ஆர்டிஸ்டாக, ஒரு பெர்ஃபார்மராக இருந்தப்போ ஒன்லி மென்டலுக்கு மட்டும்தான் ஒர்க்கு, இப்போ ஃபிசிக்கல் மென்டல் ரெண்டுக்குமே ஒர்க் எனக்கு கிடச்சிருக்கு. ஒன்று, ரெண்டாவது என்னுடைய உடம்பை குறைக்கிறதுக்கான ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக இது இருந்திருக்கு. அதுக்கப்புறம் ஜோடி வந்ததுக்கப்புறம் எனக்கு நிறைய படங்கள் கமிட் ஆச்சு, அது ஒரு நல்ல விஷயம். இப்போ இதற்குத்தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரா, அடுத்து ஒரு மூன்று படங்கள், ஹீரோவாக ஒரு படம் கேட்டிருக்காங்க. ஹீரோவா ஹீரோவா அந்த படத்தில் நீங்கள் கலக்கு கலக்குன்னு கலக்கணும். என்ன படம்? என்ன 10 மணிக்கு மேலே ஷூட்டிங் வைக்கிறாங்க, கலக்கு கலக்கு கலக்கு. அப்படி இல்லைங்க, கலக்குவேன் கலக்குவேன் அந்த கலக்குவேன். ஓகேயா? என்ன என்ன படம் இது சொல்லவே இல்லையே ரோபோ. இல்ல, அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல. ஓகே, சரி. அப்ப ஆல் தி பெஸ்ட் ரோபோ. ஓகே, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். அதே மாதிரி எனக்கு கிடைச்ச பேர், நான் உண்மையிலேயே சந்தியா, ரொம்ப இப்படி ஒரு நல்ல பேர் கிடைக்கலன்னா இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணிருக்கிறது கூட கஷ்டம். அதே மாதிரி எனக்கு கிடைச்ச ஒரு டான்ஸ் கிளாஸ் ஃப்ளையர்ஸ் குணா. ஸோ எல்லாமே எனக்கு நல்ல விஷயமா அந்த ஜோடியில் வந்து கிடைச்சிருக்கு. ஸோ இவ்வளவு நாள் டிராவல் பண்ணது நல்ல விஷயம், இதுக்கப்புறம் எப்படினாலும் சந்தோஷமா எடுத்துக்கிறோம். தேங்க்யூ. சொல்லுங்க சந்தியா. எதுவாக இருந்தாலும் ஓகே தான், ஏன்னா இந்த மேடை எனக்கு கிடைக்குமா நினச்ச ஒரு விஷயம் கிடைச்சிது, ரொம்ப சந்தோஷம். அதுலேயும் ரோபோ மாதிரி ஒரு பேர், இவ்வளோ தூரம் ரொம்ப ஹாப்பியாக சந்தோஷமாக தான் ஒர்க் பண்ணியிருக்கோம் ரெண்டு பேருமே, அதனால் எதுவாக இருந்தாலும் ஓகே. விஜய் டிவிக்கும் அப்புறம் என் கூட ஆன பாய்ஸ் குணா சாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இந்த ஸ்டேஜ் நிறைய விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கு. ஸோ தோத்துருவேன் அப்படின்னா வருத்தம்லாம் பட மாட்டேன், ஏன்னா நான் முயற்சி பண்ணி தான் தோக்குறேன். ஸோ அதனால் எனக்கு கவலை இல்லை, நான் நிறைய விஷயம் கற்றுருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸ்வேதா எனக்காக ரொம்ப எஃபோர்ட் எடுத்து நல்லா பண்ணியிருக்கா, ஸோ அவளுக்கு ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். ஒரு வின்னருக்கான ஒரு ஆட்டிடியூடும் ஒரு பேச்சு திறனும் எப்போவுமே வந்துட்டு சந்துரு கிட்ட நாங்கள் பார்ப்போம். அண்ட் ஒரு ஈஸியான வின்னரில் ஒரு ஃபைட்டிங் வின்னர், அது உங்களுக்குள்ளே எப்பயுமே நாங்கள் பார்த்துருக்கோம். ப்ளீஸ் லெட் இட் நாட் டை. அண்ட் ஸ்வேதா, நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க? யா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் டு விஜய் டிவி, பிகாஸ் நான் இன்றைக்கி இப்படி ஒரு இடத்துல இருக்கிறேன் அப்படின்னா ஐம் ஸ்டாண்டிங் இன் த ஸ்டேஜ் இட்ஸ் ஒன்லி பிகாஸ் ஆஃப் விஜய் டிவி. நான் மீடியாவுக்கு வந்ததுக்கு எல்லாத்துக்குமே காரணம் விஜய் டிவி இஸ்
been a backbone for everything and I just love them so much for that. இந்த மாதிரி ஒரு டான்சிங் காம்படிஷனில் சந்திரா கூடலாம் நான் ஆடுறது வந்து இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ பிஃபோர் தீஸ் நோ ஜட்ஜஸ் அண்ட் இட்ஸ் அ வெரி பிக் பிளெஸ்ஸிங் ஃபார் மீ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ எம் வெரி மச் டச் அண்ட் ஐ டோன்ட் நோ ஐம் ரெடி டு அக்செப்ட் எவ்ரி திங் பட் ஐல் பி ஃபீலிங் வெரி பேட் இஃப் வி ஆர் கெட்டிங் எலிமினேட்டட் பிகாஸ் சந்திராக்காக பிகாஸ் என் இது வரைக்குமே நாங்கள் கொடுத்த பர்ஃபார்மென்சஸில் எல்லாமே ஐ ஆல்வேஸ் ட்ரை டு டூ ஜஸ்டிஸ் ஃபார் த பர்ஃபார்மென்சஸ் பட் அவன் கூட எனக்கு ஈடு கொடுத்து ஆடுறது நிஜமாகவே ரொம்ப கஷ்டமான விஷயம் நான் நிறைய முயற்சி பண்ணியிருக்கேன் நிறைய ரிஹர்சல்ஸ் பண்ணும்போது ஐ வில் பி ஒர்க்கிங் வெரி ஹார்ட் பட் ஒன்ஸ் ஐ கம் டு த ஸ்டேஜ் நிறைய டைம் எனக்கு நிறைய டிஸ்டர்பன்சஸ் இருந்திருக்கு அண்ட் ஐ வில் பி ஸ்லோ கம்பேர்ட் டு ஹிம் பட் லாஸ்ட் டைம் ஆஃப்டர் திஸ் வைல்ட் கார்ட் அண்ட் ஆல் தட் ஐ புட் ஆன் ஸோ மச் ஆஃப் எஃபர்ட் ஸோ ஐ வில் பி வெரி ஹாப்பி இஃப் வி கெட் இன் I'll be very sad for Chandru and I'm telling a very big sorry if we are getting eliminated. All right, so Chandru and Shweta, Robo Shankar and Sandhya, avangaloda enna ottangala nammaloda share panitaanga. So, nammaloda inda Jodi season 6 oda fourth finalist yaar? Judges. Avangaloda pair, please. ஃபோர்த்து அங்கே போய் உட்காந்துட்டு ஃபைனல் வரைக்கும் கலக்க போகிறது ரோபோ அண்ட் சந்தியா. ரோபோ சங்கர் அண்ட் சந்தியா நம்மளுடைய ஜோடி சீசன் 6 ஓட ஃபோர்த் ஃபைனலிஸ்ட். கங்க்ராச்சுலேஷன்ஸ். நீங்கள் வாங்கியிருக்கிற மதிப்பெண்கள் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா கல்யாண் மாஸ்டர் உங்களுக்கு போன ரவுண்டில் 8 மதிப்பெண்கள் கொடுத்துருக்காங்க, இந்த சுற்றில் 9. ஸோ மொத்தமாக நீங்கள் 51 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க. கங்க்ராச்சுலேஷன்ஸ். அண்ட் சந்த்ரு அண்ட் ஸ்வேதா, வெரி 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 சாரி. டெஃபினட்டாக உங்களை ரொம்ப மிஸ் பண்ணுவோம். பட் இருந்தாலும் போன வாரம் கல்யாண் மாஸ்டர் உங்களுக்கு 7 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க, இந்த வாரம் ஆனால் 9 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொத்தமாக 50 புள்ளிகள் எடுத்திருக்கீங்க ஃபார் 60. ஸோ ஒரே ஒரு புள்ளி வித்தியாசத்தில் இவங்க அந்த பக்கம் போகிறாங்க, நீங்கள் எந்த பக்கம் போகிறீங்க. தட்ஸ் ஒன்லி டிஃப்ரென்ஸ். அவங்க ட்ரூலி சொன்ன மாதிரி போராடி தோத்துருக்கோன்னு சொல்ல மாட்டேன், போராடி இருக்கீங்க கடைசி வரைக்கும். இட்ஸ் ஃபேன்டாஸ்டிக் எஃபோர்ட். பட் யூ ஹேவ் அ வெரி பிரைட் ஃபியூச்சர், ஐம் டெல்லிங் யூ அகைன். யூ ஹேவ் அ சூப்பர் அமேசிங் ஃபியூச்சர் அண்ட் ட்ரூலி பிளஸ்ட் யூ ஆர் மேன். யூ ஆர் அமேசிங்லி குட். ஆனால் 14 வரும்போது சம் இன்னும் அது ஒன்றும் பண்ண முடியாது. பட் இருந்தாலும் வந்து யூ போத் டிசர்வ் அ பிக் ரவுண்ட் ஆஃப் அப்ளாஸ். And just keep it in writing. You will become very big. Yeah. And you have to thank Jodi for it. So once again, thank you so much. And all the very best, Chandru and Shweta. Robo Shankar and Sandhya, happy, huh? Happy, huh? No, I don't think I'm going to die. I'm going to die. I'm going to die. I'm going to die a little bit. But anyways, thank you so much for joining us. And please take a seat. ராதா மேம், தேங்க்யூ ஸோ மச். இதோட டைரக்டா நம்ம ஃபைனல்ஸ்ல தான் மீட் பண்ண போறோம். ஸோ ஃபைனல்ஸ்ல ஒரு கிராண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இவங்க எல்லாருமே 4 பேரும் கண்டிப்பா உங்களுக்கு கொடுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. தேங்க்யூ ஸோ மச் கல்யாண் மாஸ்டர் ஃபார் பீயிங் வித் அஸ். அண்ட் உலக வரலாற்றிலேயே வந்து சாட்டர்டே நைட் அவருடைய சொந்த படத்தை கூட ஷூட் பண்ணாத திரு வெங்கட் பிரபு அவர்கள் இந்த சாட்டர்டே நைட் நமக்காக இங்க ஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். தேங்க்யூ ஸோ மச் அண்ணா. ஹோப் யூ என்ஜாய்ட் இன்னைக்கு ஷோ. It was amazing show. Thank you for calling me. Najma, it was wonderful and heartfelt thanks to Vijay TV. அடுத்த வாரம் உங்களை ஒரு பிரம்மாண்டமான சுற்றுல பிரம்மாண்டமான மேடையில நாங்க எல்லாருமே சேர்ந்து சந்திக்கிறோம். Until then, take care, bye bye. This is entire team signing out with DD in Arun Ice Cream Jodi Season 6 powered by Narsos Instant Coffee co-presented by VIP Housing and Properties.